கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தேவனை ஆராதிக்கும்படிக்காக எல்லாரும் ஜெபத்தோடு குடும்பமாக அமர்ந்து தேவனை ஆராதிக்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் குடும்பமாய் அமர்ந்து கொள்வோம். எல்லா கால வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக இந்த தடைப்பட்ட நாட்களிலே நாம் ஆராதனைக்கு நாம் ஆலயத்திற்கு வர முடியாமல் இருக்கிற நேரமாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் குடும்பமாய் அமருவோம். ஹல்லேலூயா. கூடுமானால் ஆன்லைனில் நமக்கு ஆராதனை உண்டு. அந்த ஆராதனையில் சேரும்படிக்கு இணையும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 10 மணிக்கு அந்த ஆராதனை ஆரம்பிக்கும். அதில் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காய் கர்த்தரை நாம் இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை துதிக்கும்படிக்காய் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போம். துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற தேவன் ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரே ஸ்தோத்திரிப்போம். ரூபார கரதனா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடி நாளை நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 என்று சொல்லி கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் குழந்தைகள் பாலகர் வாயினாலே ஹல்லேலூயா துதி உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவா. அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதியினால எரிகோ கோட்டையெல்லாம் உடைந்து விழும்படிக்காக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிராய் வருகிற எல்லா வல்லமைகளையும் அவர் உடைத்து போடுவதற்கு அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரூயா. யோசபாத் ராஜா காலத்துல ஹல்லேலூயா லேவியர் எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடி ஹல்லேலூயா அவர்கள் முன்னால போகும் பொழுது யுத்தத்தை தேவனே செய்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. நாமும் கர்த்தர் நமக்கு முன்பாய் சென்று நம்முடைய யுத்தங்களை எல்லாம் செய்கிறவராய் இருக்கிறபடினாலே நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரூபாரூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரே சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை துதிப்போ ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய தலை முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிற ஞானமுள்ள தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கணக்கு வைக்கிற தேவனா இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நமக்கு வர வேண்டிய நன்மைகளுக்கு ஒன்று குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன் அல்லவா. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே. அவரை நாம் துதிப்போமா. ஸ்தோத்ரம் 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 என்று சொல்லி அவரை ஸ்தோத்ரிப்போ. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்த நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தபடி நாள் நம்ம ஒரே ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் வானத்திற்கும் பூமிக்கும் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறபடி நாளே நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஷபரபதி ரக்கரதனா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே ஹல்லேலூயா. அந்த நாளில் உடைய பாதத்தில் ஆண்டவரை வந்து அமர்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கும்படி காய் வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தடைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே அப்பா நாங்கள் வீட்டில இருந்தே கர்த்தாவை ஆராதிக்கும்படிக்காக அப்பா இந்த நேரத்தில் உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த நேரத்துல கர்த்தாவுடைய பிரசன்னம் நாங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரப்பா எங்களை நிரப்புவதாக. ஆண்டவரே, எந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்கிறோமோ அந்த இடத்திலேயே தானே ஆண்டவரே தேவ பிரசன்னம் இந்த இடத்தை அந்த இடத்தையே நிரப்புவதாக, எங்கள் உள்ளத்தை நிரப்புவதாக. ஆண்டவரே, எல்லா வேலைகளையும் கர்த்தா ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவரப்பா ஹல்லேலூயா ஆண்டவரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவை ஆராதிப்பதில் ஆண்டவரே முழு பலத்தோடுமை ஆராதிக்கும்படிக்கு எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. தடைகளை நீக்குங்கப்பா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருந்து அங்க இருந்து எங்க இருந்து சொல்லிட்டு ஒரு தடை வராதபடிக்கப்பா, ஹல்லேலூயா. ஆண்டவரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அமர்ந்திருந்து உமை ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவரப்பா, ஹல்லேலூயா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சீக்கிரத்துல ஆண்டவரப்பா, ஹல்லேலூயா, தடை இல்லாதபடிக்கு நாங்கள் மீண்டுமாய் ஆராதிப்பதற்கு ஆண்டவரே தேவ ஜனங்களாய் கூடி ஆராதிப்பதற்கு தடைகளை எல்லாம் நீக்கி ஆண்டவரே எங்களை கர்த்தாவே சேரு அப்பா, ஹல்லேலூயா. ஆராதிக்கத்தக்கதான ஒரு விடுதலையை சீக்கிரத்துல தாங்கப்பா, ஹல்லேலூயா. அன்பின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை நேரம் முழுவதுமா எங்களோடு கூட இருங்க, எங்கள் இருதயத்தை நிரப்புங்க, எங்களை உள்ள மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு செய்யுங்க, உமை துதித்து பாடி மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு செய்யுங்க, எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் நாம் கர்த்தரை துதித்து பாடும்படிக்காக தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம் என்கிற பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி அதற்கு தேவன் நம்மை இவ்வளவு நாளும் கண்மணி போல பாதுகாத்து வந்தார். அவர் கடைசி மட்டும் அப்படியே செய்கிற தேவன் அல்லவா? அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மகிமை தேவனை துதித்திடுவோ, தேவ
மனமே பாடி துதிப்போ தேவ தேவனை போற்றுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போ தேவ தேவனை போற்றுவோம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம் கர்த்தர் நாமம் போங்கி பாடற தேவ மகிமை விளங்கிடவே கர்த்தர் நாமம் போங்கி பாடற தேவ மகிமை விளங்கிடவே தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோ தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோ தேவ ஜனமே பாடி துதிப்போ தேவ தேவனை போற்றுவோ தேவ ஜனமே பாடி துதிப்போ தேவ தேவனை போற்றுவோ துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம் தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரித்தார் தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரித்தார் மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோ மறந்திடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோ தேவ ஜனமே பாடி துதிப்போ தேவ தேவனை போற்றுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போ தேவ தேவனை போற்றுவோ துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம் நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அளித்திடுவார் நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அளித்திடுவார் சேனையாதிபன் நமது தேவன் அவரை என்றுமே போற்றிடுவோ சேனையாதிபன் நமது தேவன் அவரை என்றுமே போற்றிடுவோ தேவ ஜனமே பாடி துதிப்போ தேவ தேவனை போற்றுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போ தேவ தேவனை போற்றுவோம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம் அவரில் கழித்திடுவோம் லீலுயா ஸ்தோத்ரம்
தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கும்படிக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் ஆண்டவர் அப்பா உம்முடைய தேவ ஜனமே பாடி துதிப்போம் என்று சொல்லி பாடினோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் ஆவியில் நிறைந்து உம்மை துதிக்கும்படிக்காக ஸ்தோத்தரிக்கும்படிக்காக ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா உம்மை ஆராதித்து மகிழும்படிக்காக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளங்களை நிரப்புவீராக ஆண்டவரே நாளில் கனி மணி போ காத்து தேவனை துதித்திடுவோ. சென்ற நாளில் கனி மணி போ காத்து தேவனை துதித்திடுவோ. நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோ. நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோ. தேவ ஜனமே பாடி துதிப்போ தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போ தேவ தேவனை போற்றுவோ. துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். ஆண்டவரே எல்லார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா துதிகள் என்று வெற்றியே அவரிலே கழிந்து களி கூறுவோம் என்று சொல்லி பாடினோமே. ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கடந்த காலம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். ஹல்லேலூயா அந்த தேவனையே நாம் துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூட இருந்தீரப்பா. நமக்காக நம்முடைய யுத்தங்களை எல்லாம் செய்கிற தேவன் அவர் துதிகளின் தேவன். அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும்படிக்கு ஹல்லேலூயா அது நம் பக்கத்துல நெருங்காதபடிக்கு காணப்படும்படிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. எந்த சாத்தானுடைய வல்லமையா இருந்தாலும் அது நம்மை நெருங்க முடியாதபடிக்கு துதியின் சத்தத்தினாலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் காணப்பட்டாலும் கர்த்தரை துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிஹரபா ஷபாரி கராதானா. ஹல்லேலூயா. சாத்தா நெருக்கப்பட்டு போகும்படிக்காக ஹல்லேலூயா அவன் பக்கத்தில் நெருங்க முடியாமல் காணப்படும்படிக்காக நாம் துதிப்போம் துதிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ருக்கரபா ஷபாரபாதினா கராதானா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ரிஹரபா ஷபாரி கராதானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது சொல்லும் பொழுது நான் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சொல்கிறாரே. நாம் அதே போல கர்த்தரை நான் உள்ளத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா பஷபாரி கராதாடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ரஹ ரபஷபாரி ரக்கரதனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரபஷபாரி கரதனா. ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும்
துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் இரக்கமுள்ள தேவனே, மனதுருக்கமுள்ள தேவனே, வினஞ்சியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரப்பா ஹலெலூயா, உம்முடைய கரத்தில் ஏந்தி சுமந்து தாங்கி வருகிற தேவனே, வினஞ்சியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரே நம்மை தாங்குகிற தேவன், அவரே நம்மை சுமக்கிறவர், அவர் நம்முடைய நரை வயது வயது நரை முடி வயது வயரம் வரைக்கும் அவர் நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து வருகிற தேவன் அல்லவா. அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நம்மை கைவிடாத தேவன் அல்லவா. அவரை துதிப்போம். உள்ளத்தின் ஆழத்துல நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறாரே. நம்மை கைவிடாத தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நக்கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய இருதய நன்றியினால கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. இம்மட்டும் ஆண்டவரே, அப்பா அந்த கொள்ளை நோய் நாட்களிலும் எங்களை பாதுகாத்து வந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரிப்போம். இம்மட்டும் நாம் நிற்பது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அவரையே நாம் துதிப்போம். நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, ஹல்லேலூயா, எப்பொழுதும் முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு, ஹல்லேலூயா, நம்மிடத்தில் உள்ளம் அன்பினாலே நிறைந்திருக்க வேண்டும். நம் முழு ஆத்மாவோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே என்னுடைய உள்ளத்தை நிரப்பி ஆண்டவரே, அப்பா என் கண்ணீர் வேதனைகள் எல்லாம் மறைந்து போகும்படிக்காக என்னை கர்த்தாவை கண்ணீரை துடைத்து வேதனைகளை நீக்கி போட்ட ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீர் மாத்திரமே எனக்கு நம்பிக்கை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேரில் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. உம்மேல் ஆண்டவரப்பா, ஹல்லேலூயா, ஆண்டவரே பற்றுதலாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தேவன்பு நம்முடைய உள்ளத்தை நிறைத்து கர்த்ததாமே. ஹல்லேலூயா. அவருடைய சந்தோஷத்தினாலே நம்முடைய உள்ளத்தை நிறைக்கிறவராயிருக்கிறபடி நாள் நம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ர. நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராய் அவர் இருக்கிறபடி நாள் நம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் வெட்கப்படாதபடிக்கு நம்மை பிரகாசப்படுத்துகிற தேவன் அவரே. அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் ஆண்டவர. ஸ்தோத்ரம் 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 அப்பா. ருபஷபரபதிடக்கரதனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவர. மினட்டியோடு துதிக்கிறோம் அப்பா. ருபஷக்கரதனா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் தாமே. ஹல்லேலூயா.
நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன் கூட இருந்து மட்டும் பாதுகாத்தார். இன்னும் அவரே பாதுகாக்கும்படிக்காக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹலெலூயா. விசேஷமா இந்த நாளிலே ஓ வியாதியின் வல்லமைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகும்படிக்காக, வியாதியினாலே கஷ்டப்படுகிற பிள்ளைகள் எல்லாருக்காய் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவர, வியாதிகள் எல்லாம் எங்களை விட்டு முற்றிலுமாய் நீக்குவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீரே ஆண்டவர. அப்பா அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன், வியாதியை எங்களை விட்டு முற்றிலுமாய் விளக்குகிறவர் நீர் என்று சொல்லி கர்த்தா வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவர. அதே போல அப்பா ஹாலேலூயா, வியாதியினாலே கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்பா இந்த நேரத்தில் உடைய பாதத்தில் நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி, வியாதியின் வல்லமைகள் இருந்து பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகம் தரும்படிக்காக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கொஞ்ச நேரம் கமாய் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே ஹாலேலூயா, இந்த நேரத்தில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர. அப்பா வியாதியின் பல வருடங்களாய் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திருக்கிற வேதனைப்படுகிறவர்கள் பயங்கரமான கர்த்தாவே, வேதனையோடு சரீர வேதனைகளோடு காண தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கா என்னுடைய பாதத்துல வருகிறோம் ஆண்டவர. ஹாலேலூயா, வியாதி எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஆண்டவர உம்மால் சுகமாக்க கூடும் ஆண்டவர அப்பா. ஹாலேலூயா, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின தேவனீர் அல்லவா ஆண்டவர அப்பா ஸ்தோத்திருக்கிறோம். ஹாலேலூயா ஆண்டவர, எத்தனையோ வருடங்களாய் சுகமில்லாமல் இருக்கிறவர்களை ஆண்டவர அப்பா ஒரு வார்த்தையினாலே சுகமாக்கினவர் நீர் அல்லவா ஆண்டவர. ஹாலேலூயா அப்பா, அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் ஒப்புக்கொடுகிற இந்த நேரத்தில் ஆண்டவர நீர் தொட்டு சுகமாக்கும்படி காயமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர. ஷபாராபாதினாக்காராதானா, ஹாலேலூயா, சுகம் கொடுங்க ஆண்டவர, எல்லாருக்கும் சுகத்தை தாங்க அப்பா. ஹாலேலூயா, உமை நோக்கி இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர அப்பா நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் அனுப்பி சுஸ்தமாக்கி விடுங்க ஆண்டவர, சுகமாக்கி விடுங்கப்பாடவரே. செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர, பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவர. ஹாலேலூயா, ஸ்தோத்ரம். இந்த நாட்களிலே கர்த்ததாமே, ஹாலேலூயா, இந்த கொரோனாவின் வல்லமைகள் குறைத்து போடும்படிக்காக கர்த்தர் பெரிய கிருபை செய்திருக்கிறார். அதிகமாய் பரவிவிடும் என்று சொல்லி சொன்ன காரியங்கள் ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் கர்த்ததாமே, ஹாலேலூயா, அதிகமாய் பரவாதபடிக்கு குறைத்து வைத்திருக்கிறார். இந்த நேரத்திலும் இன்னும் கூட நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும். இம்மட்டும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தார், இனிமேலும் அவர் பாதுகாக்க வேண்டும். ஹாலேலூயா, ஓ அந்த தீங்கு நாட்கள் முற்றிலுமாய் விலகி போகும் வரைக்கும் ஹாலேலூயா ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்ததாமே மறைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காய் நாம் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவர. அப்பா ஸ்தோத்திரிக்கிறங்கள் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர. அப்பா உம்முடைய சட்டைகளின் மறைவிலே ஆண்டவர பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த பாதுகாப்பு எங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் வேண்டும் ஆண்டவர. அப்பா ஒரு பிள்ளை கூட ஆண்டவர அப்பா, ஒரு சகோதரன், ஒரு சகோதரியோ, ஒரு பிள்ளையோ ஆண்டவர யாரா இருந்தாலும் ஆண்டவர அப்பா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர அப்பா ஸ்தோத்திரிக்கிற இந்த பாதுகாப்பு வேண்டும் ஆண்டவர. வெளியே போகிறவர்களா இருந்தாலும் போகாதவர்களா இருந்தாலும் பாதுகாப்பு வேண்டும், வேண்டும், வேண்டும் ஆண்டவர. உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து கேட்கிறோம் ஆண்டவர, நீர் மாத்திரமே பிள்ளைகளை பாதுகாக்கப்படியோ, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீரே பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து கெஞ்சுகிறோம் ஆண்டவர. எல்லாரையும் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்கள் மேல் இரக்கமா இருங்க, எங்களுக்கு அநேக குற்றங்கள் உண்டு ஆண்டவர. அப்பா ஆனாலும் ஆண்டவர உம்முடைய இரக்கம் மகா பெரியது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த இரக்கத்திற்காக உம்மை நோக்கி பார்த்து கெஞ்சுகிறோம் ஆண்டவர. இருக்கிருமையாய் பிள்ளைகள் எல்லாரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவர, கிருபை செய்வீராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவர, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்ரம்ப்பா.
இன்னும் கர்த்தராமே ஹல்லேலூயா நம்முடைய சகோதர சகோதரிட குடும்பங்களில் என்னென்ன காரியங்கள் தேவைகள்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் அவருக்கு நன்மையான காரியங்களை கொடுத்து கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவர, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவர, ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்த்தாண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, ஜெபிக்கும்படிக்கு நீர் தந்த இந்த நேரத்திற்காக, ஆராதிக்கும்படிக்கு தந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்முடைய விசுவாச பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர் எல்லாரையும் ஆண்டவர் அப்பா இந்த கர்த்தாவே கொடுமையான நாட்களில் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய விசுவாசத்துல நிலைத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாப்பீராக ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே எல்லாரையும் நீர் பாதுகாக்க வேண்டும், தேவைகளை சந்திக்க வேண்டும். உங்களுடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாட்டை கர்த்தா உடைய காலத்தில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்டுக்கு நன்மை செய்வீராக அப்பா, ஹல்லேலூயா. இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, தீ நீங்கி போகும்படிக்காக எங்க நாட்டுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவர் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர அப்பா, ஸ்தோத்திரிக்கிற இம்மட்டும் உடைய பாதத்துல அமர்ந்திருந்து துதித்து மகிழும்படிக்கு உதவி செய்தவர் மீதியான நேரத்தில் எங்களோடு கூட இடைப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தில் நடக்கிற கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறேன். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு வேதபாட கூட்டம் உண்டு. சபையில் நம்முடைய சபையில் வைத்து நடக்கும், ஆன்லைன்லேயும் வரும். எனவே அந்த வேதபாட கூட்டத்தில் நீங்கள் எல்லாரும் பங்கு பெற வேண்டும். வேதபாட கூட்டத்தில் பங்கு பெறாமல் யாரும் இருக்கக்கூடாது. எப்படி ஆயிலும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக சபையில் வந்து அதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு தேவ ஆராதனை உண்டு. இந்த தேவ ஆராதனை ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும், சபையில் வைத்து நடக்காது. ஆன்லைனில் நாம் இன்றைக்கு கூகுள் மீட்டில் வரும். அதில் சரியான நேரத்தில் 10 மணிக்கு எல்லாரும் இணைந்து நாம் குடும்பமாய் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். யாரும் பல வேலைகளை செய்து கொண்டு இதை கேட்பதாக இல்லாதபடிக்கு நாம் ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் இதற்கு என்று சொல்லி அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிப்பது அவசியம். அதை யாரும் அசட்டை பண்ண வேண்டாம். வார நாட்களில் நாம் சகோதரர் சகோதரிகள், வாலிப சகோதரர் வாலிப சகோதரிகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் அவங்க ஜெபக்குழுவோடு, ஜெபக்குழுக்கள் இருக்கிறது, அந்த ஜெபக்குழுவில் சேர்ந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. இன்னும் நீங்கள் ஒரு குழுவில் கூட சேர்ந்து ஜெபிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அதை வாஞ்சியோடு கூட அதில் ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏற்ற அந்த ஜெபக்குழுவில் நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் குழுக்களுடைய ஜெபத்திலும் விசுவாச குடும்பங்களுக்காக நமக்கு தெரிந்த ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் தாமே அந்த குடும்ப ஒவ்வொரு குடும்பத்திற்கு நன்மை செய்வதற்காக அன்பு வைத்து நம்முடைய விசுவாச குடும்பத்தாருக்காக, நாட்டுக்காக, நாட்டில் இருக்கிற மக்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. இயேசு கிறிஸ்துடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, ஹல்லேலூயா. அதனால் நம்ம அந்த வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும்.
இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களை எல்லாம் நாம் விட்டு விட்டு கர்த்தருடைய வருகைக்கு என்று சொல்லி காத்திருப்போம். கர்த்ததாமே சீக்கிரத்தில் வந்து அவரோடு கூட நம்மை சேர்த்து கொள்கிற அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருப்போம். அவர் அதை நிச்சயமாய் நமக்கு செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனால் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படிக்காக, வேதத்தை தியானிக்கும்படிக்காக நாம் வேத வசனங்களில் பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4:13 அவர் சொல்லுகிற வார்த்தை நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறார். நாம் பலவீனமாய் வாழ்வதற்காக அல்ல, நம்மை பலப்படுத்துகிறார். அப்படி அவர் நம்மை பலப்படுத்துகிறபடியினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற எப்படிப்பட்ட போராட்டங்களாயிருந்தாலும் அந்த போராட்டங்களை எல்லாம் ஜெயம் பெற்று நாம் நிற்பதற்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இதெல்லாம் செய்ய முடியாது, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம தேவனுக்கு பிரியமான பாதையில் செய்ய முடியாது. கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஹாலேலூயா. இந்த உலகத்தில் நாம் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, பலவிதமான சூழ்நிலைகளிலே ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இதை மாற்ற முடியாது, இதை செய்து முடிக்க முடியாது, இது இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி ஒரு வேலை நாம் நினைக்கலாம். ஹாலேலூயா. ஆனால் இதை ஒருத்தராலே மாற்ற முடியாது, இப்படிப்பட்ட பிரச்சனையை நம்மளால் ஜெயிக்கவே முடியாது என்று சொல்லி நாம் நினைக்கிறவர்களாய் ஒருவேளை இருப்பீர்களானால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் நன்றாய் கற்றுக்கொள்வோமாக. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்படி? அது கிறிஸ்துவினால் கிடைக்கிறது. ஹாலேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்கள் வீட்டில் எதெல்லாம் சரிப்படுத்த முடியாதோ அதை எல்லாம் என்னால் சரிப்படுத்த முடியும். எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில் நன்மை கிடைக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறதோ அது எல்லாம் கிடைக்கும். ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு என்று சொல்லி இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் செய்கிற பலனை ஹல்லேலூயா எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவினாலே நமக்கு அது கிடைக்கிறது என்று சொல்லி நிச்சயமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அவர் சொல்லுகிறார் நான் அகால பிறவி என்று சொல்லி, அல்லது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிறக்கும் போதே மிகவும் மோசமான நிலைமையிலே பிறந்தவன், ஆனால் கர்த்தருக்கென்று சொல்லி அநேக காரியங்களை செய்து முடித்தவன். ஹல்லேலூயா. அதனால்தான் அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே நாமும் இதே போல நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முடியாது என்று சொல்லி இருக்கிறதா? ஹல்லேலூயா. அதையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. பிசாசினுடைய சாப வல்லமைகள் தந்திரங்கள் நம்முடைய குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதா? அது எல்லாவற்றையும் செய்ய, அதை எல்லாவற்றையும் ஜெயிக்க, அது எல்லாவற்றையும் மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் நமக்கு பலன் தருகிறார். நான் வேதத்திலே கிதியோன் என்கிற மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6 கிதியோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். 6, 7, 8 அதிகாரங்களிலே அதை அவரை அவனுடைய பல காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவனுடைய செயல்பாடுகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதில் 6 ஒரு சில வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அங்கே இயேசு தேவ கர்த்தர் அந்த கிதியோன் என்கிற தேவ மனுஷனை அங்கே அவன் பயந்து ஒளிந்து இருக்கிற இடத்துல அவனை சந்திக்கிறார். நியாயாதிபதிகள் 6:14 அங்கே வாசிக்கிறதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு கண் முன்பாக நின்று கொண்டு அவர் பேசுகிறார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ
நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். பாருங்க, அங்க சொல்லுகிற உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இன்னைக்கு ஒருவேளை நம்ம சொல்லலாம், நமக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஹல்லேலூயா, நமக்கு எதிராக நம்மளோடு கூட போராடிக்கிட்டு இருக்கிற வேலையில் போராடிக்கிட்டு இருக்க அவங்க கூட எதிர்க்கிறதுக்கு யாராலையும் முடியாதுங்க. ஹல்லேலூயா, யாராலையும் முடியாது, உண்மையில முடியாது தான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை நீ ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன் 15வது வசனத்தில் வாசிக்கிறான், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அவன் சொல்றான் பாருங்களேன், நான் ஆண்டவர் நீ உனக்கு இருக்கிற பலத்தோட போப்பா, நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லு. நம்மளும் இதே மாதிரி தான் கேள்வி கேட்போம். ஆண்டவர் வந்து நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி ஆண்டவரே செய்ய முடியும்? என்கிட்ட தான் பணமே இல்லையே, எனக்கு வந்து சொத்து இல்லையே, எனக்கு வசதி இல்லையே, எனக்கு வர சம்பளம் பத்தாதே ஹல்லேலூயா என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நான் அறிவுல ரொம்ப குறைஞ்சவன், எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு ஹல்லேலூயா, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே அவன் கேட்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசே, மனாசே என்பது அவனுடைய கோத்திரம், அவங்க கோத்திரத்துல என் குடும்பம் மிகவும் எளியது. எளியது அப்படின்னா ஏழ்மையானது, எங்க குடும்பம் மிகவும் எளியது, ஏழ்மையானது, வசதி படைச்சவங்க இல்லை. நாங்க வந்து சொன்னா எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், எங்க வீட்டுக்குள்ள கூட எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் விட நான் சின்னவன், எல்லாரும் எனக்கு, மற்றவங்க எல்லாரும் எனக்கு அண்ணன்மார், நான் தான் கடைசி குட்டி. ஹல்லேலூயா, நான் என் தகப்பன் வீட்டில் எனக்கு நான் எல்லாரிலும் சிறியவன், என்னை நம்பி ஆண்டவரை, என் பலத்தை நம்பி நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறதை பார்க்கிறோம். 16வது வசனத்தில் அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பார். மீதியானியர் அங்கே லட்சக்கணக்கில் வருவாங்க, இவங்ககிட்ட பலனே கிடையாது, சண்டை போடுறதுக்கு ஆயுதமும் கிடையாது. அப்படிப்பட்டவன் நிறத்தில் சொல்லுகிறார் கர்த்தர், சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய், நீ நிறைய பேரை ஜெயிக்கிறது போல இல்ல, ஒரு மனுஷனை ஜெயிக்கிறது போல, ஒரு பட்டாளத்தை ஜெயிக்கிறது போல அல்ல, ஒரு மனுஷனை ஜெயிக்கிறது போல நீ ஜெயிப்பாய் என்று சொல்லி அவர் சொன்ன, நான் உன்னோடு கூட இருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு வேற என்ன பலன் இருக்குது? அறிவு இருக்குது, சம்பளம் இருக்குது, வேலை பெருசா இருக்குது, அது எல்லாம் நமக்கு பிரயோஜனமே இல்லை. நாம் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டுமானால், நன்மையான காரியங்களை நம்முடைய வீட்டிலே நிறைவேற்ற வேண்டுமானால், ஹல்லேலூயா, நன்மையான காரியங்களை நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே நிறைவேற்ற வேண்டுமானால், நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கை பகுதிகளிலே எந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்து முடிக்க வேண்டுமானால், ஹல்லேலூயா, கர்த்தருக்கென்று நாம் செய்கிற காரியங்களிலே நன்மையானவைகளை செய்து முடிக்க வேண்டுமானால், நமக்கு இருக்கிற பலன் நமக்கு நிச்சயமாய் போதாது. ஹல்லேலூயா, நமக்கு வேண்டிய பலன் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன், அங்கு 17வது வசனத்தில் வாசிக்கிறான், அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். இதை நாம் குறித்து கொள்வோம், நமக்கு ஒரு அடையாளம் வேண்டும். ஹல்லேலூயா, இது கற்பனை பண்ணிக்கொண்டு நாம் எதை வேண்டாலும் செய்வோம் என்று சொல்லி சொல்வதற்கல்ல, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து நிற்பதற்கு எப்படிப்பட்ட காரியமானாலும், நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கே வருகிற எப்படிப்பட்ட காரியமாயிருந்தாலும், அதை எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுவதற்கு நாம் எதை வேண்டாலும் செய்வதற்கல்ல, ஹல்லேலூயா, எதை வேணாலும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கல்ல, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கே வருகிற எந்த காரியமா இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு குறுக்கே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிற எப்படிப்பட்ட பெரிய காரியமா இருந்தாலும், இங்கே தேவனே கொண்டு வந்து அங்கே கிதியோனுக்கு முன்பாக மீதியானியரை ஜெயிக்க வேண்டிய
அந்த பிரச்சனையை அவன் முன்பாக வைத்து நீ ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய கையில் கொடுத்த அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு ஹல்லேலூயா. அங்கே எல்லாவற்றையும் செய்ய பலன் கொடுக்கிற தேவன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே அவன் உண்மையிலேயே தேவன் கூட இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி உணர்வதற்காக, இது தேவனுடைய வார்த்தை தான் என்று சொல்லி உணர்வதற்காக அங்கே அவன் ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த நாளிலே கேட்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை வேணாலும் செஞ்சிருவேன். ஹல்லேலூயா. சிலருக்கு பெரிய கற்பனைகள் இருக்கும், நான் இதெல்லாம் ஆனா செஞ்சு முடிக்கணும் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. உங்களுக்கு கற்பனை இருக்கிறது நல்லது, ஆனால் ஆண்டவர் அதை செய்வதற்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. அதை நாம் நிச்சயமாய் உணர வேண்டும். அப்படி தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு நமக்கு ஒரு நிச்சயம் வேண்டும். அந்த நிச்சயம்தான் இங்கே அவன் ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறார். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையின் முன்பாக தேவன் நம்முடைய கரத்தில் கொண்டு வந்து கொடுக்கிற எந்த வேலையா இருந்தாலும் சரி, எனக்கு அறிவில்லை, என்னால் இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் கையில கொண்டு வந்து கொடுக்கிற வேலை, அது எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும், ஹல்லேலூயா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் சொல்லுவது போல நாமும் சொல்லலாம். ஹல்லேலூயா. இன்னும் கூட நாம் வேதத்திலே நாம் வாசிப்போமானால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு பலன் எப்படி கிடைச்சது? அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு முன்பாக தேவன் கையிலே கொண்டு வந்து கொடுத்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஹல்லேலூயா அவர்கள் ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்கள்? ஹல்லேலூயா. அவர்கள் அதை தான் நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். எப்படி ஜெயித்தார்கள்? நாம் உதாரணமாக இங்கே பார்க்கிறோம், தாவீதை குறித்து வாசிக்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:30 வாசிக்கிறோம் பாருங்கள். 2 சாமுவேல் 22:30 அவர் சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. என் குறுக்க ஒரு சேனை வந்தா கூட, ஒரு பெரிய சேனை வந்தா கூட, நான் தனி மனுஷனா உள்ளோடி போயிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி செஞ்சிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. தாவீது செஞ்சிருக்கிறாரு. சவுல் பட்டாளத்தோடு படுத்திருக்கிறான் ராத்திரி நேரத்துல. ஹல்லேலூயா. தாவீது அவனும் அவனுடைய ஆயுதத்தை தாங்கி கொண்டு வருகிற ஒரு மனிதனும் ரெண்டு பேரும் அந்த சேனைக்குள்ளாக போய்விட்டு திரும்பி வந்து விட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை இல்லாம. ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். ஹல்லேலூயா. யோனத்தான் என்கிற ஒரு மனுஷன், அங்கே சவுளுடைய மகன் யோனத்தான், சவுல் அங்கே பெலிஸ்தியர்கள் சண்டைக்கு வந்த பொழுது அவன் பயந்து கொண்டிருந்தான். அவனும் அவனோடு கூட இருந்தவர் எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யோனத்தான் என்ன செய்தான் என்று சொல்லி நான் பார்ப்போமானால், 1 சாமுவேல் 14:6 வாசிக்கிற, யோனத்தான் தன் ஆயுததாரி ஆகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்கிறதை பார்க்கிறோம். நம்ம ரெண்டு பேர் தான், அந்த ரெண்டு பேரில் யோனத்தாண்ட மட்டும்தான் பட்டயம் இருக்குது. அந்த ஆயுதத்தாரி அவன் சும்மா தான் வரான். அவன் என்ன ஆயுதம் வச்சுருந்தாங்க? ஆயுதமே இல்லை. ஹல்லேலூயா. ஆயுதமே இல்லாதவங்க, ஆனால் அவனுக்கு ஆயுததாரின்னு சொல்லி ஒரு பட்டம் வேற. அவள் ஆயுதம் இல்லாமல் போகிறாங்க. போகும்பொழுது அவர் சொல்கிறார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. இஸ்ரவேலின் இராணுவம் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறது. இங்கே யோனத்தான், ஆண்டவர் நமக்கு தர நம்ம பாதுகாக்க அவருக்கு ஒரு தடையும் இல்லை. ஹல்லேலூயா. அங்கே அந்த நாளிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்து பலத்த காரியத்தை செய்தார். இப்படி தைரியம் கொண்டவனாக அவன் புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்டு போகிற அந்த நாளிலே அங்கே வந்த அந்த யுத்தம் அவன் கையிலே கொடுக்கப்பட்ட ஒரு யுத்தம். ஹல்லேலூயா. அதை செய்வதற்கு கர்த்தரை நம்பி போகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே 15 அப்பொழுது பாளையத்தின் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாயிற்று. எப்படி வந்துச்சு பயங்கரம்? இவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் போகிறாங்க, அல்ல ஒருத்தன்ட்ட ஆயுதமே கிடையாது, அவனுக்கு பேர் ஆயுதத்தாரி, இவன்ட்ட ஒரு பட்டயம் மட்டும் இருக்குது. ஹல்லேலூயா. அவன் அப்படி போகும் பொழுது சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாயிற்று.
தானையும் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் திகில் அடைந்தார்கள். ஏன் திகில் அடைந்துச்சு அப்படின்னா, பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தராலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர் என்பதை நான் ஒரு நாளும் மறந்து போய்விட வேண்டாம். ஹல்லேலூயா. இப்படியா நாம் தேவன் நம்மை ஹல்லேலூயா பலப்படுத்துகிறவர். ஸ்தோத்திரம். நாம் இன்னும் அந்த காரியத்தை மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் காண்பிக்கும் நேரத்துல தான் நம்ம போகணும். ஹல்லேலூயா. அவர் நம் கையில கொடுக்கிற பிரச்சனையை தான் நம்ம ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. எங்கேயோ போய் தேடி கண்டுபிடிச்சு பிரச்சனைகளை ஜெயிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம கையில ஆண்டவர் கொடுத்து நீ இந்த காரியத்தை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நான் பயப்படாம ஹல்லேலூயா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாம் அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே யோனத்தான் கூட அந்த 1 Samuel 14 அதிகாரத்தில் நாம் படித்ததில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே 10 வசனத்தில் யோனத்தான் சொல்கிறார், எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் என்று சொல்வார்கள், ஆனால் ஏறி போவோம். அவங்க அப்படி சொன்னாங்கன்னா கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அடையாளம் வைக்கணும். ஹல்லேலூயா. அடையாளம் தெரியணும். எந்த காரியத்தை தேவன் நமக்கு செய்ய சொல்லி இருக்கிறாரு, அதை செய்யறதுக்கு, அவர் சொன்ன காரியத்தை, அவர் கையில கொடுத்த காரியத்தை செய்வதற்கு நிச்சயமாய் தேவன் பலன் தருகிறார். நமக்கு ஆண்டவர் கையில குடும்பத்தை கொடுத்தால் அந்த குடும்பத்தினுடைய காரியங்களை எல்லாம் விசாரிப்பதற்கு, அதன் காரியங்களை ஒழுங்குபட நடத்துவதற்கு அவர் கர்த்தர் பலன் தருகிறார். கர்த்தருடைய பலத்தினாலே நாம் எல்லாவற்றையும் செய்ய குடும்பத்தை நடத்தி முடிப்பேங்க. ஹல்லேலூயா. என் வாழ்நாள் முழுவதும் ஹல்லேலூயா குடும்பத்தை நான் நடத்ததான் செய்வேன். ஹல்லேலூயா. ஏன் நடத்தி முடிச்சு நன்மையாய் நிறுத்துவேன், ஏனென்றால் கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. தாவீதினிடத்துல ஒரு நாள் கர்த்தரிடத்துல அவன் விசாரித்தான், நான் பெலிஸ்தியர் சண்டைக்கு வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட போகலாமா அப்படின்ட்டு. 2 Samuel 5:23-24 வசனங்களிலே வாசிக்கிறோம், தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழுந்து போ, அப்பொழுது பிலிஸ்தேரியின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்றான். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அங்கே தாவீது கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது அவர் ஒரு அடையாளத்தை சொல்லி கொடுக்கிறாரு, எப்ப நீ வந்து அந்த யுத்தத்தை செய்ய போனோம் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. யுத்தத்திற்கு போ, ஆனா எப்ப போனோம், அங்க போய் உட்கார்ந்து இருக்கணும். முசுக்கட்டை செடி அங்க இருக்குது பாரு, அங்க கொஞ்சம் செடிகள் இருக்குல்ல, அது நுனியில இறைச்சல் கேட்கும், அந்த இறைச்சல் கேட்கும் போத நீ புறப்பட்டு போகணும். அப்ப சீக்கிரமா போகணும், மெதுவா போகக்கூடாது. அப்பொழுது பிலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்று சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் காண்பிக்கிற காரியத்தை காண்பிக்கிற நேரத்துல ஹல்லேலூயா நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்த வேலைய அதை செய்ய வேண்டிய நேரத்துல ஹல்லேலூயா அதை செய்வதற்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் ஒரு பாடல் கூட இப்படி ஆய் பாடுவதுண்டு, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பாடலை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. கர்த்தருக்கு காத்திருப்பே,
கழுகு போல பலனடைவேன், கர்த்தருக்கு காத்திருப்பேன். கழுகு போல பலனடைவேன், நான் நடந்தாலும் ஓடினாலும் சோர்வே இல்லை, என்னை பலப்படுத்தும் இயேசு இருப்பதா. நான் நடந்தாலும் ஓடினாலும் சோர்வே இல்லை, என்னை பலப்படுத்தும் இயேசு இருப்பதா. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு எனக்கு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியா நாம் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஹாலேலூயா. நம்முடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதெல்லாம் எப்படிங்க செய்ய முடியும்? என் வேலையில் இருக்கிற சூழ்நிலை, எனக்கு எதிராக இருக்கிறவங்க பயங்கரமானவங்க, எனக்கு எதிராக செயல்படுறவங்க அவங்க பயங்கரமான ஆட்கள். ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் கையில் ஒரு பொறுப்பை கொடுத்துப்பார்னா அவர் சொல்லுவார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஹாலேலூயா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிற தேவன் உண்டு அல்லவா. ஹாலேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் கிடைப்பது எப்படி? ஹாலேலூயா. ஒரு மூன்று உதாரணங்களை இந்த நாளில் எடுத்து நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் முடிக்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். மூன்று உதாரணங்கள். ஹாலேலூயா. வேதத்தில் ஹாலேலூயா எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை பெற்றுக்கொண்டது எப்படி? ஹாலேலூயா. செய்ய முடியாத காரியம், உலகத்தில் ஒருத்தர் இப்படிப்பட்ட செயலை செய்து முடித்து விடலாம் என்று சொல்லி கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத காரியத்தை ஹாலேலூயா எப்படி செய்தார்கள், எப்படி செய்தார்கள்? நாம் மூன்று குறிப்புகளை நாம் இன்றைக்கு பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் எங்கே என்று கேளுங்கள். ஹாலேலூயா. முதல் ஹாலேலூயா, நம்ம பலப்படுத்துகிற கர்த்தர் அவர் இருக்கிறார். அவர் எங்க? நம்முடைய பிரச்சனைகள் அவர் எங்க? ஹாலேலூயா. அவர் செய்ய வல்லவர். அவர் எங்க போனார்? ஹாலேலூயா. அதை கேளுங்க. ஹாலேலூயா. கர்த்தர் எங்கே என்று சொல்லி கேளுங்கள். ஹாலேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறாரே, அவரை காணுமே, அவருடைய செயல்கள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட மாட்டேங்குது, நாம் எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு நமக்கு பலன் உண்டு என்று சொல்லி சொல்லுகிற அந்த பலனை தருகிறவர் எங்கே? ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எங்கே என்று சொல்லி கேளுங்கள், தேடுங்கள். ஹாலேலூயா. அவர் எங்கே என்று சொல்லி அவரை தேடுங்கள், அவரை கேளுங்கள். ஹாலேலூயா. எங்க போனீர் ஆண்டவரே, எங்க போனீர் என்று சொல்லி கேளுங்கள். ஹாலேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துவார். ஹாலேலூயா. இரண்டாவதாக, நமக்கு கர்த்தர் பேரை சொன்னால் நமக்கு நிந்தனை வரும் அப்படின்னா அந்த நிந்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹாலேலூயா. கர்த்தருக்குன்னு சொல்லி நிற்கிறதுக்கு அந்த நிந்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனையை ஜெயிச்சிடலாம். ஹாலேலூயா. பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தருடைய நிந்தையை ஏற்றுக்கொள்ளாமல், ஐயோ கர்த்தர் பேரை சொன்னால் நம்ம இந்த இடத்துல நிந்திக்கப்படுவோம்னு சொல்லிட்டு ஒதுங்காதீங்க. ஹாலேலூயா. எந்த இடத்துல அந்த வேலையை செய்கிறதுக்கு கர்த்தர் பேரை சொன்னால் முடியாதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைச்சாலும், அந்த இடத்துல கர்த்தருடைய பேரை சொல்ல வேண்டிய நேரம் வரும்பொழுது அவருடைய பேரை நிச்சயமாக நீங்கள் சொல்ல தான் செய்யணும். அவரை மறுதளித்து ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. ஹாலேலூயா. அவர் பேரை சொன்னால் நிந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு இருந்தாலும், ஹாலேலூயா, அந்த நிந்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹாலேலூயா. அப்பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஹாலேலூயா. உங்களுக்கு பலன் கிடைக்கும், கர்த்தருடைய பலன் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கர்த்தர் பக்கத்தில் நிற்கிறீங்க. ஹாலேலூயா. மூன்றாவதாக, கர்த்தர் பேரை சொல்லி மேன்மை பாராட்டுங்கள். ஹாலேலூயா. நமக்கு இருக்கிற நிலைமை பரிதாபமான நிலைமை, நம்ம வாழ்க்கை, நம்முடைய வீட்டில் இருக்கிற சூழ்நிலை பரிதாபமாக இருக்குது. ஹாலேலூயா. அப்படி பரிதாபமாக இருக்கிற நிறைய இடத்த பார்த்துட்டு மற்றவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்னடா இப்படி இருந்து வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமாக பேசுகிறாங்க. நீ கர்த்தரை நம்பி இப்படி தேஞ்சு போயிட்டியே அப்படின்னு சொல்லி இலக்காரமாக பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் பேரை சொல்லி மேன்மை பாராட்டுங்க. உங்களுடைய உங்களுடைய காரியத்தை எல்லாம் செய்து முடிக்கும்படிக்கு கர்த்தர் பலன் தருவார். ஹாலேலூயா. இலக்காரமாக பேசுகிறாங்கல்ல,
நிந்திக்கிறது மட்டும் இல்லை, ஹல்லேலூயா, இது நீ தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, கர்த்தரை நம்பி நீ தோத்துட்டன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் நான் கர்த்தரை நம்பி தோத்தாலும் கர்த்தரே எனக்கு என்று சொல்லி கர்த்தரை நிமித்த மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா, நாம் அப்பொழுது ஜெயம் பெறலாம், நாம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கலாம் என்று சொல்லி இந்த மூன்று காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இந்த நாளிலே உதவி செய்வாராக. முதலாவதாக, கர்த்தர் எங்கே என்று கேளுங்கள் அல்லது எங்கே என்று தேடுங்கள். ஹல்லேலூயா, கர்த்தர் எங்கே என்று கேளுங்கள் அல்லது தேடுங்கள். ஹல்லேலூயா, உங்கள் பிரச்சனைக்கு மத்தியிலே எந்த காரியத்தை நம்மால் செய்ய முடியவில்லையோ, நம்முடைய கரத்தில் நமக்கு முன்னால் இருக்கிற வேலை ஆனால் அதை செஞ்சு முடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தரை தேடுங்கள். எங்கே போனார்? ஹல்லேலூயா, அங்கே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ஹல்லேலூயா அந்த 6:12 வசனத்திலிருந்து அங்கே கிதியனோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, அங்கே 12 நாம் வாசிக்கிறோம் பாருங்க, நியாயாதிபதிகள் 6:12 கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா, பயந்து இருக்கிறவனை பார்த்துட்டு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் ஆனவர் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த இயேசு, ஹல்லேலூயா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி பெயர். ஹல்லேலூயா, அங்கே பார்க்கிறோம், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஹல்லேலூயா, அருமையான பிள்ளைகளை, இது நமக்கு புரிஞ்சிருக்கணும். கர்த்தர் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் எங்கள் கர்த்தர், அவர் பெரியவர், அவர் சின்னவர் அல்ல, அவர் அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயமாய் நடத்துகிறவர். அந்த தேவனை காணுமே, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார்னு சொல்லி சொல்றீங்களே, ஆனா அந்த கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்படவில்லையே. ஹல்லேலூயா, வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா, இங்கே வெளிப்படாமல் இருந்ததற்கு காரணம், இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் தேவனை விட்டு விலகினார்கள். ஹல்லேலூயா, தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களுக்கு அவர்கள் ஆராதனை செய்தார்கள். ஹல்லேலூயா, அப்படி செய்தபடினாலே தேவன் அவர்களை மீதியானருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். இப்படி ஏதோ ஒரு காரணத்தினாலே தேவனுடைய செயல் வெளிப்படவில்லையே. ஹல்லேலூயா, ஆண்டவரே, உம்முடைய செயல் ஏன் வெளிப்படவில்லை என்று சொல்லி அவரை தேட வேண்டும். கர்த்தர் எங்களோடு இருந்தால், ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் எங்கே இன்றைக்கு? ஹல்லேலூயா, அது செய்ய காணமே என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டு கர்த்தரை தேடுவீர்களானால், ஹல்லேலூயா, உங்களுக்கு இருக்கிற பலத்தோடே போ. ஹல்லேலூயா, இப்படி தேவனுடைய வல்லமை எங்கே என்று சொல்லி தேடுகிறவர்களா இருப்பீர்களானால், ஆண்டவரே, என் வீட்டில் பிரச்சனை இருக்குப்பா, எங்க கஷ்டம் இருக்கு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில அநே சில வேலைகள் செய்கிற இடங்களில அப்பா பல நேரங்களில எனக்கு முன்னால் இருக்கிற வேலையை செஞ்சு முடிக்க முடியாதபடிக்கு ஒரு கஷ்டம் இருக்குது ஆண்டவரே, எனக்கு இருக்கிற படிக்க வேண்டிய பாடங்களை நன்றாய் படித்து முடிக்க முடியாதபடிக்கு எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது ஆண்டவரே, நீ ஞானத்தை தருகிறவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, இரு பிரச்சனைகளை கர்த்தாவே தீர்த்து வைக்கிறவர் என்று சொல்லி சொல்லப்பட்டு, உம்முடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே ஆண்டவரே, நீர் எங்கே அப்பா? ஹல்லேலூயா என்று கர்த்தரை தேடுங்கள். ஹல்லேலூயா, நாம் அப்படி தேடுவோமானால் கர்த்தர் நிச்சயமாய் அவர் நமக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா, அவர் சொல்லி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி அவர் அனுப்புவார். ஹல்லேலூயா, நம்மை அனுப்பினர் அவர் அல்லவா? அவர் நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கைக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிற அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு தேவையான பலனை அவர் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா, கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் எங்கே என்று சொல்லி தேடுங்கள். உங்க வாழ்க்கையில் எங்க இருக்கிறார்? ஆண்டவருடைய செயல்கள் வெளிப்பட மாட்டேங்குதா? ஆண்டவரை தேடுங்க அருமையான பிள்ளைகளை. எந்த இடத்துல? ஹல்லேலூயா, தேவனை விட்டு விலகினோம் என்று சொல்லி தேடுங்க.
தேவனை நோக்கி பார்த்த ஆண்டவரே, அப்ப நீர் எங்க போனீர் ஆண்டவரே? என்னுடைய குற்றங்கள் குறைகள் எங்களுடைய பாவங்களை மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய செயல் ஆண்டவரே இன்றைக்கு வெளிப்படாமல் இருக்கிறதே ஆண்டவரே, அது வெளிப்படட்டும் என்று சொல்லி அவரை தேடுங்கள். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வெளிப்படுவார், தென்படுவார். ஹல்லேலூயா. இதே போலதான் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இதே போல தேடி இருக்கிறார்கள். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2:14 எலியா தீர்க்கதரிசி, அவர் அப்பொழுதுதான் தன்னுடைய எஜமானாகிய எலிசா அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, அந்த அக்னி ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்த்து அங்கே அவன் மேலிருந்து விழுந்த சால்வை எடுத்துக்கொண்டு, ஹல்லேலூயா, அவன் மீண்டுமாய் எரிகோ பட்டணத்தை நோக்கி யோர்தானை கடந்து வரும்படிக்காக அவன் வருகிறார். ஹல்லேலூயா. அப்படி வரும்பொழுது அந்த யோர்தான் நதியின் கரையில் இருந்து கொண்டு, ஹல்லேலூயா, எலிசா சொல்கிற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். 2:14 எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். எலிசா தீர்க்கதரிசி அங்கே, ஹல்லேலூயா, எலிசா தீர்க்கதரிசி அங்கே தண்ணீரை அடித்தான். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடன் அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய பெயரை சொல்லி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, நீர் எங்கே போனீரப்பா? ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கிற நேரத்துல நீங்க எங்க போனீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுங்கள் உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அவர் உங்களை ஜெயிக்க பண்ணுகிற தேவனே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த காரியத்துல உதவி செய்யுங்க என்று சொல்லி, ஹல்லேலூயா, தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அதே போல நாம் கர்த்தர் எங்கே என்று சொல்லி நாம் அவரை தேடுவோம். ஹல்லேலூயா. கிதியோன் கேட்டான், எங்கே அவருடைய அற்புதங்கள் எங்கே? ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் எங்கே? எலியா இவ்வளவு அற்புதங்களை செய்தானே அந்த தேவனுடைய நாமத்தினாலே, அந்த தேவன் எங்கே? ஹல்லேலூயா என்று சொல்லி கேட்டது போல நாமும் கேட்போமாக. ஹல்லேலூயா. இன்னும் கூட நாம் அவரை கூப்பிடும் பொழுது, அவர் எங்கே என்று சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது தேவன் செய்கிற காரியத்தை பார்ப்போமானால் அது ஆச்சரியமா இருக்கிறது. அது ஆச்சரியம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58:9-10 நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 58:9-10. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இந்த வசனத்தை பார்த்தீங்களா? நன்றா கவனிச்சிங்களா? ஹல்லேலூயா. தேவன் கூப்பிட்டு நம்ம மறு உத்தரவு கொடுப்போமா, நம்ம கூப்பிட்டு அவர் மறு உத்தரவு கொடுப்பாரா? ஹல்லேலூயா. நம்ம சத்தம் விட்டு அவர் கூப்பிட்டு ஏதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி, ஆபிரகாம் சொன்னது போல, சாமுவேல் சொன்னது போல, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சவுலே சவுலே என்றா இதோ அடியேன் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக, சாமுவேலே சாமுவேலே இதோ அடியேன் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக மறு உத்தரவு கொடுக்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் இங்கே நாம் எசையா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் சொல்லுகிறார், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், நான் மறு உத்தரவு கொடுப்பேன், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அருமையான பிள்ளைகளே, கர்த்தரை நாம் எங்கே என்று சொல்லி தேடுங்கள். அவர் சொல்லுவார், நான் என்ன இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து தர்றதை நீங்க பார்க்கலாம். அருமையான பிள்ளைகளே, நீங்க எதை செய்ய முடியலன்னு சொல்லி இருக்கீங்களோ அந்த காரியத்தை அவர் செஞ்சு முடிக்கிறத, ஹல்லேலூயா, அவர் செஞ்சு காமிக்கிறத, நான் இதோ இருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. இதே போல கிதியோன் கேட்டான், எங்கே? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ நான் உன்னோடு உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஹல்லேலூயா. மீதியானரை ஒரு மனுஷன் முறியடிக்கிறது போல முறியடிப்பாய். ஹல்லேலூயா என்று சொல்லி அவர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். அங்கே அப்படியே கர்த்தர் செய்து காண்பித்தார். ஹல்லேலூயா. அங்கே நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8 அவன் அதே போல ஜெயித்து நிற்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஜெயம் பெற்று நிற்கும் பொழுது கர்த்தர் அதை செய்தார் என்று சொல்லி சொல்லும்படிக்காக விளங்கிற்று. ஹல்லேலூயா, விளங்கிற்று. அந்த வசனங்கள்ல தொடர்ந்து இருக்கிறதை நாம படிக்கணும்.
ஹல்லேலூயா. அந்த ஏசாயா 58 அதிகாரம் 9-10 வசனங்களில் அது மீதி இருக்கிற காரியத்தை நாம் படிக்கணும். அவர் சொல்லுவார், நம்ம என்ன செய்யணும், அப்படி ஆண்டவர் சத்தம் கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அங்கே நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நுகத்தடி மற்றவங்க மேலே தேவையில்லாமல் அதிக வேலைகளை சில ஏற்றி வைக்காதீங்க. ஹல்லேலூயா. நுகத்தடி அவங்கள கஷ்டப்படுத்தி வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு கஷ்டப்படுத்தி செய்யாதீங்க. ஏற்கனவே வேலைகள் எல்லாம் கஷ்டம்தான். ஹல்லேலூயா. ஆனால் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி, அவங்கள கஷ்டமாக்கணும்னு சொல்லி அவங்க மேலே வேலைகளை கூட்டி வைக்காதீங்க. ஹல்லேலூயா. விரல் நீட்டுதல், நீ என்று சொல்லி விரல் நீட்டி பேசுகிறது, மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசுகிற வார்த்தைகள், விரல் நீட்டுதல், நுகத்தடியை விரல் நீட்டுதலை மற்றவங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிற வார்த்தைகள், ஹல்லேலூயா, அடுத்தவங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவரை தேடுங்க அருமையான பிள்ளைகளே. உங்கள் கஷ்டத்தில் மற்றவங்களை குற்றவாளியாக மாற்றாதீங்க. நிறைய பேர் தங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டுனா உடனே மனைவி தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது. இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து கணவன் தான் காரணம். ஹல்லேலூயா. ஒன்றால் தான் இந்த பிரச்சனை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை நோக்கி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளில் தேவனை நோக்கி பாருங்க. ஒருத்தரை குற்றவாளியாக நீங்கள் சொல்லி நீங்கள் தப்பிச்சுக்கலாமா? ஹல்லேலூயா. நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் அருவறுப்பான கெட்ட வார்த்தைகள், நிபச்சொல், மற்றவங்களை நிந்தித்து பேசுகிற வார்த்தைகள், ஹல்லேலூயா, நிபச்சொல்லையும் உன் நடுவில் இருந்து அகற்றி போடு. ஹல்லேலூயா. இதெல்லாம் விட்டுருங்க, கர்த்தரை தேடுங்க. உங்கள் பிரச்சனையை, உங்களுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியலைன்னு சொல்லி என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு, ஹல்லேலூயா, கர்த்தரை தேடுங்கள். நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர், என் பிரச்சனை, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதனால் இது எல்லாத்தையும் ஓ மேலே தூக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேலே கஷ்டமான வேலைகளை தூக்கி வைப்பதும், மற்றவர்களை குற்றவாளிகளாய் மாற்றுவதும், மற்றவர்களை நிந்தித்து பேசுவதும் ஆகிய வார்த்தை காரியங்களை உன் நடுவில் இருந்து அகற்றி நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி 10 வசனத்தில் வாசிக்கிறோம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. பசி உள்ளவனுக்கு சாப்பாடு கொடுங்க. ஹல்லேலூயா. ஒரு சிலர்லாம் வீட்டில் இருக்கிற பசிக்கிறவங்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்கறது இல்லை. வீட்டுக்குள்ளேயே வெளியே இருக்கிறவங்களுக்கு எப்படி செய்ய முடியும்? பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. அப்படிப்பட்டவங்களுக்கு சாய்த்து தம்முடைய இறக்கப்படுங்க அவங்க மேலே. சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கி. சிறுமைப்பட்டு போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க திருப்தி ஆக்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஹல்லேலூயா. அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும். இருள், ஹல்லேலூயா, இருளாக இருக்கிறது, என்ன செய்வது என்று சொல்லி திகைத்திருக்கிற அந்த இடத்துல நீங்கள் இப்படி செய்வீர்களானால் அந்த இடத்துல கர்த்தரை தேடி நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருப்பீர்களானால், சிறுமைப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களாக இருப்பீர்களானால் தேவனின் இருளிலே தேவனுடைய வெளிச்சம் உதிக்கும். உங்கள் அந்தகாரம், அந்த இருளின் அதிகாரம், அது மத்தியானத்தை போல வெளிச்சமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நன்மையை கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு கிடைக்கிறதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இரண்டாவதாக கர்த்தரின் நிமித்தம் நிந்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. அருமையான பிள்ளைகளை, இயேசு பேரை சொல்லி எனக்கு நிந்தனை வரும்னா நான் இயேசுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பேதுரு சொன்னது போல நம்ம சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. பேதுரு இயேசுவை சிலுவையில் அறையப்பட போகிறதற்கு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே ஹலல் அங்கே பேதுரு நின்று கொண்டு இயேசுவை சபித்தான், அவரை தெரியாது என்று சொல்லி மறுதளித்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு கஷ்டம் வரும், இயேசு பேரை இந்த நேரத்தில் சொன்னோன்னா நம்மளை தப்பாக நினச்சி நமக்கு கஷ்டம் உண்டாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் இயேசு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இயேசு தான் எனக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய நிந்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நிந்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். மோசே அதற்கு ஒரு அருமையான உதாரணம்.
எபிரேயர்களது நிருபம் 11வது அதிகாரத்தில் அங்கே மோசேயை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 26வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அருமையான பிள்ளைகளே, மோசே அங்கே பார்வோனுடைய அரண்மனையில் வளர்ந்தான். பார்வோன் தேவனுக்கு விரோதமானவன், ஆனால் அவன் அந்த நாளிலே பார்வோன் தான் உலகத்திலேயே பெரிய ராஜா, மிகவும் ஐஸ்வர்யமுள்ள ராஜா. அந்த ஐஸ்வர்யமுள்ள அரண்மனையில் அவன் வளர்ந்து வந்தான். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது அவன் அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே வாழ்வதை அதை பெரிதாய் நினைக்காதபடிக்கு, கிறிஸ்துவின் நிமித்தம் இயேசுவுக்காக நான் வாழுவேன் என்று சொல்லி சொல்றதுனால எனக்கு அந்த அரண்மனை இழந்து போகப்படுமானால், ஹல்லேலூயா, எனக்கு இயேசுனால வர்ற நிந்தை எனக்கு போதும் என்று சொல்லி அவன் எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால வருகிற நிந்தை எனக்கு போதும், அதுதான் வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருந்தா ஜெயிப்போம். ஹல்லேலூயா. ஜெயம் பெறுவோம், நம்முடைய வேலைகளை எல்லாம் செய்து நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா. அங்கே அப்படியே அவன் செய்ததை பார்க்கிறோம். அங்கே 24வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோன் என்கிற அந்த ராஜா அவனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். ஹல்லேலூயா. நாமும் இந்த நாளில் நம்ம வேலை செய்கிற இடங்களில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் மாட்டிக்கிடுவோம். சில நேரம் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளை நிந்திப்பாங்க, சொந்தக்காரங்க நிந்திப்பாங்க அப்படின்லாம் சொல்லி இருக்கோம். ஹல்லேலூயா. ஒரு சிலர்லாம் நம்ம சொந்தக்காரங்க இடத்துக்கு போகும் பொழுது நம்ம வந்து கர்த்தருக்காக வாழ்கிறபடினால, கர்த்தரோடு கூட பண்ணிக்கொண்ட பொருத்தனைகள் இருக்கிறபடினால, ஹல்லேலூயா, நம் நகையெல்லாம் கலட்டிட்டு நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற ஆடம்பரமான காரியங்களை எல்லாம் செய்யாதபடிக்கு நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. அது மிகா பெரிய காரியம், அருமையானது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக நிந்தையை எடுத்துக்கொண்டோம். ஹல்லேலூயா. அந்த நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல அங்கு எகிப்தில் இருக்கிற பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இந்த நாட்களில இக்கிறிஸ்துவுக்காக இப்படிப்பட்ட நிந்தனைகளை, ஹல்லேலூயா, எடுத்துக்கொள்வதற்கு கஷ்டமா இருக்குதா? அருமையான பிள்ளைகளை, கர்த்தர் பக்கத்துல வந்து நில்லுங்க, கிறிஸ்துவ பக்கத்துல வந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி நிற்கிற அந்த மோசே, அப்படி அவன் நின்ற அந்த மோசே, அடுத்த 40 வருடங்களிலே அவன் செய்த ஒரு பயங்கரமான காரியம் உண்டு. 40 வருஷம் ஆச்சு, அவன் செய்த பயங்கரமான காரியம் உண்டு. ஹல்லேலூயா. இதை ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வேலையை கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி சொல்லுகிற அந்த பலன் எப்படி வந்தது? கிறிஸ்துவின் பக்கத்துல நிந்தையை ஏற்றுக்கொண்டு வந்து நின்ற மோசேக்கு அவ்வளவு பெரிய பலன் கிடைத்தது. எப்படிப்பட்ட பலன்? ஹல்லேலூயா. செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. ஹல்லேலூயா. செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. அவன், ஹல்லேலூயா, அந்த செங்கடலுக்கு நடுவில் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் நடந்து போனார்கள். அதே கடலுக்குள்ளாக எகிப்தியர் புறப்பட்டு வந்தார்கள். எந்த பார்வோன் அரண்மனை அவனை வெறுத்து வந்தானோ, அந்த அரண்மனையில் உள்ள அதே பார்வோன் அவனுடைய இராணுவம் அந்த செங்கடலுக்குள்ளாக அழிந்து போனது. ஹல்லேலூயா. அங்கே வாசிக்கிற 29வது வசனத்தில் வாசிக்கிற பாருங்கள், விசுவாசனத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காக நிந்தையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கிறிஸ்துவின் பக்கத்தில் நிற்பீர்களானால், நீங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய வேலையாயிருந்தாலும் எளிதாய் செய்து முடித்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு. செங்கடலை பிளந்து கடந்து வருவதற்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. செங்கடலை கடந்து வருவதற்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவதற்கு பலன் உண்டு. சங்கார தூதன் அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் மக்களை தவிர மற்ற எல்லா குடும்பங்களிலும், எகிப்தில் இருந்த எல்லா குடும்பங்களிலும் தலைச்சன் பிள்ளைகளை அவன் சங்கரித்தான். ஹல்லேலூயா. அந்த சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அன்றைக்கு அவன் பஸ்காவை ஆசிரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியா கிறிஸ்துவின் பக்கத்துல வந்து நின்று கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நிந்தையா இருந்தாலும் பரவாயில்ல,
இந்த உலகத்துல நிந்தையான காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவின் பக்கத்துல வந்து நின்று கொள்ளுங்க. உங்களுக்கு செங்கடல் போல பிரச்சனை முன்பாக இருந்தாலும் அதை தாண்டி வரலாம். ஹல்லேலூயா. செங்கடலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் தாண்டி வந்து விடலாம். அதனால தான் எபிரேயர் கெழுதின ஆக்கியோன் அங்கே 13வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 13:13 வாசிக்கிறோம், ஆகையால் நாம் கிறிஸ்துவனுடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்துக்கு போங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல நிந்தையா இருந்தாலும் அங்க அந்த நிந்தையை எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை வேண்டாம் என்று சொல்லிட்டு நீங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, கண்களின் இச்சை எனக்கு பிடிக்காது, ஹல்லேலூயா, மாம்சத்தின் இச்சை பிடிக்காது, ஹல்லேலூயா, அருவறுப்பான காரியங்கள் எனக்கு பிடிக்காது என்று சொல்லி விலகி வரும் பொழுது அநேக நேரங்களிலே மற்றவங்க இந்த உலகத்துல இதை கூட அனுபவிக்காம போறியே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நிந்திக்கலாம். ஹல்லேலூயா. இதை கூட நீ அனுபவிக்கலையே என்று சொல்லி நம்மளை நிந்திச்சிடலாம். ஹல்லேலூயா. இது கூட நீ இந்த வாலிப வயசுல அனுபவிக்க வேண்டிய காரியத்தை அனுபவிக்காம போறியே அப்படின்னு சொல்லிட்டு நிந்திக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது அன்றைக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. கர்த்தருடைய நிந்தையை ஏற்றுக்கொண்டவர்களும் நிந்தித்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே நம்மை நன்மை செய்கிறவராயிருக்கிறார். எனவே கர்த்தரிடத்திலே நாம் போக கடவுமாக. அவர் பாளையத்துக்கு புறம்பே சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நரக நகரத்திற்கு புறம்பே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் போவோம். நிந்தையை சுமந்து கொண்டு நாம் போவோமாக. அப்பொழுது நிச்சயமாய் அதே வசனம் நமக்கு நிறைவேறும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பது நிச்சயமாய் நிறைவேறும். நாம் 3வதாக கர்த்தரிடத்துல நாம் கர்த்தரின் பேரை சொல்லி மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பேரை சொல்லி நிந்தனை வரும் பொழுது தலையை தொங்க போட்டுட்டு போகக்கூடாது. ஐயோ இப்படி என்னை நிந்திச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தலையை தொங்க போட்டுட்டு போகக்கூடாது. நாம் மேன்மை பாராட்டிக்கிட்டு போகல, கர்த்தர் எனக்கு போதும்ப்பா, என் கர்த்தர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேன்மை பாராட்டி கொண்டு போக வேண்டுமே ஒழிய தலையை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு நாளும் போகக்கூடாது. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 20வது சங்கீதம் 7:8 வசனங்களிலே தாவீது இவ்வாறாக எழுதுகிறார். சங்கீதம் 20:7-8, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர்லாம் என்கிட்ட நிறையா தங்கம் இருக்குங்க, ஹல்லேலூயா, என்கிட்ட நிறையா பொருள் இருக்குது, எனக்கு நிறையா சொத்து இருக்குது, இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அருமையான பிள்ளைகளை, இந்த மேன்மை பாராட்டுற பேச்சு வேஸ்ட்டு, இருக்கலாங்க வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிறத வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆனால் அதை பெருசாக மேன்மை பாராட்டு, எங்களுக்கு சொத்து இருக்குது தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு மேன்மை பாராட்டாதீங்க. ஹல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அருமையான பிள்ளைகளே, எல்லாவற்றையும் செய்து முடித்து நிற்கிறவர்களா இருக்க வேண்டுமானார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பேரில் மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரின் பேரில் மேன்மை பாராட்டுங்கள். நான் 1 சாமுவேல் 17:44-45 வசனங்களிலே தாவீது கோலியாத்தை அவன் எதிர்கொண்டு போகும் பொழுது அவன் பேசின வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நான் 1 சாமுவேல் 17:45 வசனத்தை வாசிப்போம். அதற்கு தாவீது பிலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளை, இந்த காரியத்தை நாம் நிச்சயமாய் எடுத்துக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. இதை நிச்சயமாய் புரிந்து கொள்வோமாக, நிச்சயமானதாக எடுத்துக்கொள்வோமாக. நிந்திக்கிற அந்த நேரத்திலே தானே தலையை தொங்க போட்டுக்கொண்டு பயந்து சுருங்கி போவதற்காக அல்ல.
ஹல்லேலூயா. அந்த நிந்திக்கிற நேரத்திலே தானே ஹல்லேலூயா நிந்தனையை ஏற்றுக்கொண்டு தலையை நிமிர்ந்து நான் இயேசு கர்த்தருடைய பெயரை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எங்க தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல நாமும் சொல்லுவோமாக, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் பேர்ல மேன்மை பாராட்டுங்கள். அன்றைக்கு தாவீது கோலியாத்தை ஒரே ஒரு கோலாங்கலினால் ஜெயித்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவன் எல்லா ஜனங்களும் நிந்திக்கத்தக்கதான ஒரு நிலைமை வந்துவிட்டது. ராஜாவுடைய கட்டளையை மீறினார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை கீழ்ப்படியவா வேண்டாமா? ஹல்லேலூயா. ராஜா சொல்லுகிற சிலையை வணங்கலாமா வணங்கக்கூடாதா? ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். ராஜா என்ன செஞ்சாலும் செய்யட்டும். தலை நிமிர்ந்து நின்னாங்க. ஹல்லேலூயா. பயந்து சுருங்கி போய் நிற்கல. ஹல்லேலூயா. அவள் சொல்லுகிறார்கள், ராஜாவே, மற்ற எல்லா நேரத்திலும் ராஜாவே வாழ்கன்னு சொல்லி சொல்றவங்க அன்னைக்கு மட்டும் அவங்க பேசின வார்த்தை ராஜாவாகி ராஜான்னு கூட சொல்ல. நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நிமிர்ந்து நிற்போமாக கர்த்தருக்காக. நிந்தனைக்குள்ளாக போய் தலை குனிந்து கொண்டு வாழாதீர்கள். கர்த்தருடைய பெயரை சொல்லி நிமிர்ந்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் பெரிய காரியங்களை செய்யலாம். நாம் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாம் இருக்கிற பலத்தில் போய் நாம் முறியடிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. இதுவே விசுவாசிக்கிறவர்களுடைய அனுபவம். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஒரு அனுபவம். இன்றைக்கு விசுவாசிக்கிற பிள்ளையே, கர்த்தருக்காக காத்திருந்து பலனடைவீர்களாக. அவர் எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு சொல்லி அவர் நம்ம கையில் கொடுக்கிறாரோ அதை செய்து முடிப்போமாக. நாமா எதையாவது போயிட்டு நான் எங்கேயாவது போய் மூக்க நுழைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. என் இஷ்டத்துக்கு நான் எதை வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு போய் செய்வதற்கல்ல. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு குறுக்க உங்களுக்கு பிரச்சனையாய் வருகிற காரியங்களை கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்கிற பொறுப்புள்ள வருகிற பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு. ஹல்லேலூயா. காத்திருங்கள். கர்த்தருடைய அடையாளம் வர வேண்டும். ஹல்லேலூயா. எப்ப செய்யணுங்கிற அடையாளம் வர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நுனியிலே போகிற அந்த இறைச்சலின் சத்தம் கேட்கப்பட வேண்டும். அந்த நேரத்தில் நாம் போவோம். எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கே என்று சொல்லி கேளுங்கள், தேடுங்கள். ஹல்லேலூயா. அவரை தேடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு மத்தியில் கர்த்தர் எங்க? ஹல்லேலூயா. தேடுங்க. எங்க விட்டுட்டீங்க? ஹல்லேலூயா. அவரை எந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டீங்க? அவரை தேடுங்க. மீண்டும் அவர் பக்கத்தில் வாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நமக்கு பலன் தருவார். அவருடைய நிந்தனையை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது அவர் பக்கத்தில் நம்ம நிற்போம். அவர் பக்கத்தில் நம்ம நிற்கிறபடியினாலே ஹல்லேலூயா அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தர் பேரை சொல்லி மேன்மை பாராட்டுங்க. பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வருகிற பொழுது, ஹல்லேலூயா, மற்றவர்கள் நிந்திக்கும் பொழுது, ஓ, கர்த்தருடைய பேரை சொல்லி மேன்மை பாராட்டுங்க. ஹல்லேலூயா. ஐயோ, நம்ம பேரை சொன்னால் மற்றவங்க எல்லாரும் கூட கொஞ்சம் நிந்திப்பாங்க. கவலையப்படாதீங்க. அவர் பேரை தான் சொல்லணும். ஹல்லேலூயா. மற்றவங்க நிந்திப்பாங்க. பேதுருவை போல மறுதளிக்க போயிடாதீங்க. அருமையான பிள்ளைகளே, பேரை சொல்லி மேன்மை பாராட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்ததாமே, அப்படிப்பட்ட காரியத்தினாலே நாம் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் தருகிற தேவனை நேரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்ரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரை அப்போ உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கர்த்தாவே, எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் தருகிறவர். ஆண்டவர், எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்களை ஆண்டவர் அதை எல்லாத்தையும் ஆண்டவரை ஜெயித்து நிற்பதற்கு பலன் தாங்கப்பா. அன்பி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, ரீபா ஷபாரி கலாத, ஒரு பிள்ளை ஆகிலும் ஆண்டவரை அப்பா, தன்னுடைய பொறுப்பை விட்டு விலகி போகாதபடிக்கு, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை செய்து முடிக்காதபடிக்கு நிற்க வேண்டாம் ஆண்டவரை. எல்லாரும் அப்பா, ஹல்லேலூயா, தங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் செய்து முடித்து, ஓ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி சொல்லி நிற்கும்படிக்காக கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, உம்மை தேடும்படிக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு நாமத்தை நிமித்த நிந்தையை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நிமித்த மேன்மை பாராட்டும்படிக்கு உதவி செய்யுங்க. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவை பலப்படுத்துங்க.
கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி சொல்லுவது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும். நன்மை செய்யும். அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.